தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலமையா? இக்காலமே தான்ப்பா, இப்பவேப்பா. உங்க உணர்ச்சி யாருக்கு வந்ததுன்னு மத்தனம் பார்த்துருந்தீங்கன்னா உணர்ச்சி உணர்ச்சிக்கு தூங்க போயிடுவீங்க. எண்ணங்களுக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் தூங்கிடும். நம்ம பேக்ரவுண்டுக்கு திரும்புறது தான் வேக வேகமாக பண்ண தெரியுதுங்களா எல்லாருக்கும்? இதுதான் கேள்வி. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலமையா? ராமச்சந்திர ராஜாங்கம் யூடியூப் கொஸ்டின். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலமையா? இப்போ உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாக்கியம் பண்ணுவாங்க. எண்ணம் பிரதானமா ஆடாது. எண்ணுபவனை பார்த்தா எண்ணம் பிரதானமாகாது, எண்ணுதல் பிரதானமாகாது. உணர்ச்சிகள் முக்கியம் இல்லை, உணர்ச்சி மயமாக புத்தி இருக்கு பார்த்தீங்களா? நான் எனக்கு கோபம், எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த எனக்கு நான் அப்படின்ற பின்னாடி நின்றீங்கன்னா அந்த உணர்ச்சி இல்லாமல் போறது பேர் தான் அது தூங்கிடுறது. இந்த உணர்பவன் எண்ணமயமாக இருப்பவனை பார்த்துக்கிட்டே இருக்குதான் தூங்காம இருக்குது. நனவு நிலைக்கு தூங்கிக்கிட்டே வாழறது தான் ஞானம். அதுதான் உண்மையான நனவு நிலைக்கே விழிப்பு. இப்போ கனவு நிலைக்கு வந்து கனவு நிலையிலிருந்து நான் தப்பிப்பது நனவு நிலையால். நனவு நிலையே ஒரு கனவு நிலை போன்றதுன்றது எப்ப தப்பிக்கிறது? அதை விசாரம் பண்ணாதானே தப்பிப்போம். அப்போ விசாரம் பண்றதுக்கு குரு வேணும். நனவு நிலையை படம் போட்டு எடுத்து கையில காமிப்பாரு, இல்லாட்டி காட்சி கொள்ள கொண்டு போயிடும். உறவுகள், நான்பாவம் எல்லாம் வெள்ள இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் காட்டாறு வெள்ளம் போல. நம்ம ரொம்ப இதுவா சொல்றோம், ஜஸ்ட் உள்ள ஒரே நினைப்புகளா இருந்தா நினைப்பவன் அப்படியே பாருங்க, யாரு என்ன வேணும் உனக்கு? அதுதான் உங்க பேரம் மாதிரியே பார்க்கணும், உங்க புள்ள மாதிரியே பார்க்கணும். அவனோட சண்டை போடுறதுக்கு பார்க்கல, அன்பா பார்க்கணும். உனக்கு ரொம்ப பிசிக்கிட்டு இருக்கானே, ரொம்ப படுத்துறானே, தலை மேல ஏறி குரங்காட்டம் போடுறானே அப்படின்னு இருந்தா கூட அந்த ஜட்ஜ்மெண்டா போடாம அப்படியே பார்க்கணும். பாத்தீங்கன்னா அவன் இல்லாம போவான், இல்லாம உருகி போயிடும், உருகி இல்லாம போயிடும், அந்த உணர்ச்சி இல்லாம போயிடும். அந்த வார்த்தை முக்கியம் இல்லை, தூங்காமல் தூங்குது சாவாமல் சாவு முக்கியம் இல்லை. இங்க நான் இல்லாமல் தானில் இருப்பது, நான்கள் இல்லாமல் தானில் இருப்பது, உணர்ச்சிகள் இல்லாமல் உணர்பவனுடைய உண்மையின் நிலையான ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கும் அந்த நிலைக்கு தெளிவது, இதுதான் வந்து அந்த தூங்காமல் தூங்குவது. ரொம்ப எளிது. நம்ம என்ன சொல்றோம், நீங்க ஒரு நாலு மூச்சை பாருங்க கண்ணை மூடிக்கிட்டு, ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, சும்மா ஸ்டார்டிங்க்கு. அதாவது மூச்சு போது வருது, இது ஒரு வென்டிலேட்டர் மிஷின், அந்த மிஷின் உடனே சைலண்ட் ஆகிடும். கவனிப்பவன் கூட கிட்டத்தட்ட தூக்கம் மாதிரி போயிடுவான், சைலன்ஸ் வரும். சைலன்ஸுக்கு வெடிச்சிருங்கவன்னுவோம், சைலன்ஸுக்கு சேர்ந்து போகுதுன்னா குறட்டை தான் வரும் அடுத்தது. ஏன்னா இதுக்கு ஒன்று நினைக்கணும், இல்லாட்டி பொத்தேல் வேற இருந்த மரம் போல தூங்கணும், குறட்டை ஒண்ணும், இது ரெண்டு தான் தெரியும் இதுக்கு. அதனாலதான் அந்த சைலன்ஸையும் அப்படியே பாரு, சைலண்டா எண்ணமே இல்லாம இருக்கிறது யாரு பாரு, அந்த மௌனம் நீங்காது, சைலன்ஸ் வந்து அதை மூடிட்டாது. சைலன்ஸா இருக்கிறதும் ஒரே பார்வை தான், அன்ப பார்வை. அப்புறம் சைலன்ஸ்னால என்ன அர்த்தம், அசைவே இல்லைன்னு அர்த்தம். சோ அச்சலத்தன்மையும் வேற தெரியும் அதுல, ஆனா எல்லாமே உணர்வா வேற இருக்கும். ஒவ்வொரு செஞ்சு நீங்க உணர்வா இருப்பீங்க, ஆனா உடம்பு உணர்வோ உங்க பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கிற உணர்வோ அப்படின்லாம் இருக்காது, அவ்வளவே. இதுதான் தூங்காமல் தூங்கும் நாக்கு, ஒரு கணம் தான், ஒரு கணம் தான் எல்லாம். இதை வந்து மற்ற சமயங்கள் இது உட்கார்ந்து பண்ணும்போது, இது மற்ற சமயங்கள்ல அனுபவங்கள் அத்தனையிலையும் வந்து வெறும் பாறை பார்த்தீங்கன்னா, இப்போ சாந்தி பிரபாகர் அவங்க சொன்ன மாதிரி, நம்ம மாரிராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி, செய்பவனை யாருன்னு பார்த்தோன்னா போறோம், அந்த சைடு புறமா போயிட்டு இருக்கிற செய்தல் செய்யப்பட்ட காரியங்கள் அப்படின்றதுக்கெல்லாம் போற ஆளே இருக்க மாட்டான். ஸோ செய்பவனும் இருக்க மாட்டான், வெறும் ஒரு மௌனம் சித்திக்கும் அச்சலம் சித்திக்கும். அது ஆன்மபொருளே, ஆன்மபொருள் சந்நிதிக்கு அந்நியமாக இங்கு இருப்பு இல்லை, எந்த பெயர்பட்ட கொம்பனுக்கும் இருப்பு இல்லை. அதை பிரத்யக்ஷமா ஆழ்ந்தவர்க்கம் தினம் கொடுத்துக்கிட்டே இருக்கு,
ஆனால் அங்கே நம்ம உணர்றது இல்லை. ஏன்னா அங்கே அப்படியே போய் எல்லா நீரும் எப்படி சமுத்திரத்தில் ஐக்கியமாகுதோ அந்த மாதிரி ஐக்கியமாயிடுறோம். எல்லா வாசனைகளும் எல்லாம் போய் இல்லாமல் போயிடுது. அதை உணர்றதுக்கும் சேர்த்து ஒருத்தன் இல்லாமல் அவனையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுது. இங்கே கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுறோம். நம்ம நனவு நிலை கொடுக்கப்பட்டிருக்குதே இந்த மாதிரி அந்த ரெசிடுவல் எனர்ஜி மாதிரி இருக்கிற பவர்ஃபுல்லாக இருக்கிற பார்வையை தக்க வைக்கிற எனர்ஜி மொத்தம்தான் வேணும். சமாதிக்கு என்ன வேணும்? ரொம்ப ஒரு பார்வை வேணும். அது எண்ணுகின்ற பார்வை இல்லை, உணர்ச்சி மயமாக இருக்கின்ற பார்வை இல்லை, இதுவுமாக இருக்கின்ற பார்வை இல்லை, யாராக இருக்கின்ற பார்வையும் இல்லை, அவ்வளோதான். அந்த பார்வை வந்து தூங்காமல் தூங்கும் சுகம். இதுதான் இதனுடைய இது. இப்போ உடனடியாக ஒரு இதற்கு ஆட்படுகின்றீர்களா? ஆட்படுங்கள். அப்படியே உட்கார்ந்த இடத்துலையே மூக்கு கண்ணாடிகள்லாம் கழட்டிட்டு தலையை மத்தனை சாய்க்காம ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப மூச்சை பாருங்க. தூக்க மாதிரி இப்போ தூங்கிடக்கூடாது. மௌனமாயிடும். மனசில் ஒன்றும் எண்ணம் இருக்காது, எதுவும் இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அவ்வளோதான். மூக்கு கண்ணாடி கழட்டிடுங்க. கழட்டி பேக்கெட்டில் வச்சுருவோம். கம்ஃபர்டபுளாக உட்காந்து வெறும் நாலு மூச்சு பார்க்குறீங்க, சைலன்ஸ் ஆகிடும். அந்த சைலன்ஸில் கூட நீங்கள் பார்க்கறது வந்து போகாமல் இருக்கணும். அவ்வளோதான். சைலண்டாக இருக்கீங்கன்றது உங்களுக்கே உணரப்படணும்.